உங்களுடைய அமைப்பின் செயல்பாடுகள் கண்டிப்பாக தெரிய வரும். இல்லாத நிகழ்ச்சிகளுக்கு, பல நிகழ்ச்சிகளுக்கு வந்து டொனேஷன் கேட்டால் நிதி வாரி வாரி வழங்குவாங்க, தேவையில்லாத நிகழ்ச்சிகளுக்கு. ஆனால் இந்த ஒரு நல்ல கூடிய ஒரு நல்ல ஒரு பயணத்துக்கு அவரால் ஒரு பொருளாதார நிதியை திரட்ட முடியலை. அந்தளவுக்கு தான் நம்மளுடைய மக்களின் மனம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உண்மையில இது மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். எப்பொழுதுமே ஜின்னாவை பொறுத்தளவில் ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாப்புலனா அது பொருளாதார ரீதியாக அவருக்கு சப்போர்ட் இருக்கோ இல்லையோ அவர் நினச்ச அந்த விஷயத்தை வந்து முடிக்காமல் விட மாட்டார். காரணம், பணத்தை காட்டிலும் மனம்தான் தேவைன்றது தான் இந்த விஷயத்தில் தெரிய வருது. அத்தனை பேரும் அத்தனை பேருக்கு செஞ்சிட முடியாது. ஜின்னாவை பற்றி சில டயத்தெல்லாம் நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன், ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். இவரால் எப்படி முடியுதுன்னு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஏர்வாடி ஏரியாவில் உள்ள இந்த மாதிரி ஆதரவற்றவங்கள சரி பண்ணணும்னு சொல்லி கிளம்பணும்னு சொல்லி சொன்னார். ஆனால் அதுக்கான பொருளாதார நெருக்கடியில் இருந்தாப்புல இருக்கும்பொழுது தற்செயலாக சந்திக்கும் பொழுது என்னுடைய நண்பர் என்னுடைய கூட இருந்த அப்படியே இந்த விஷயத்தை சொன்னனே அப்படியே அவருக்கு ஒரு நிதியை கொடுத்தார். இப்படிப்பட்ட கருணை உள்ள கொண்ட மனிதர்களை ஊக்கப்படுத்தினா கண்டிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, தென்காசின்னு தொடங்கி இன்றைக்கி அது பசியில்லா தமிழகமாக உருவாகிட்டுருக்கு. இந்த பசியில்லா தமிழகத்தை முன்னெடுத்து கருணை பயணம் அப்படிங்கிற ஒரு பயணத்தில் தொடர்ந்து 100 நாட்கள் தமிழகம் முழுவதும் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். இந்த பயணத்தில் பார்த்திங்கன்னா சாலையோரமாக இருக்கக்கூடிய மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, ஆதரவு இல்லாதவங்க, இவங்க எல்லாரையுமே சரி பண்ணி அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி காப்பகத்தில் சேர்க்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கோம். இதுக்கு பொதுமக்களாகிய அவங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு எந்த வகையில் தேவைப்படுதுன்னா, இங்கே நாங்கள் ஒரு பயண திட்டம் கொடுத்துருக்கோம், எந்தெந்த பகுதிக்கு வர்றோன்னு. உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, ஆதரவு இல்லாதவங்க யாராவது இருந்தால் எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சொல்லுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கான மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி.